வாரத்துக்கான ராமாயண கதையை தேடும் போது இந்த கதை என் கண்ணில் பட்டது. நம்மள நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது. கதையை படிக்கும் போதே என்னுடைய மனசு உரைய வச்சுது. இந்த காணொலியில சோகமான, சுவாரஸ்யமான, தேவையான நிகழ்வுகள் இருக்கு. இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய பாவங்களும் தவறுகளும் மறு ஜென்மத்துல நமக்கு திரும்ப எப்படி விதியா உருவெடுத்து வருது அப்படின்றத ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவிஎம்மின் கதை போமா. முன்னொரு காலத்துல அயோத்திய மன்னர் அஜாதான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அஜா மன்னர் அழகலையும் சரி, வீரத்திலையும் சரி, திறமையிலையும் சரி ரொம்பவே சிறந்தவரா இருந்தாரு. அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் செல்வ செழிப்பாவும் இருந்தாங்க. அவருடைய ஆட்சியில அந்த நாடே அமைதியான சூழ்நிலையில இருந்தது. இவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அதே காலகட்டத்துலதான் விதர்ப நாட்டை சேர்ந்த இளவரசியான இந்துமதி இருந்தாங்க. தேவலோக அழகிகளே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழகினா பாத்துக்கோங்களேன். அப்படி ஒரு அழகிக்கு திருமண வயது வருது. அப்போ விதர்ப நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய மகளான இந்துமதிக்கு சுயம்வர ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்துமதிக்கு அஜா மன்னருடைய புகழ பத்தியும் பெருமை பத்தியும் வீரத்தை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரிதான் அஜா மன்னருக்கும் இந்துமதியுடைய பெருமைகளை பத்தியும் அவனுடைய அழக பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுகிட்டதே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ரெண்டு பேரை பத்தியும் தனிப்பட்ட முறையில நல்ல அபிப்பிராயம் தான் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்கு சந்திச்சுக்க போறோம், அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்ற உணர்வு அவங்க ரெண்டு பேருடைய ஆள் மனசுலயுமே இருந்தது. இப்போதான் விதர்ப நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய மகளான இந்துமதி அவளுக்கு பிடிச்ச மணாளனாதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக சுயம்வர ஏற்பாடு செஞ்சாரு. அதுக்காக அவங்களுடைய நாட்டை சுற்றி உள்ள எல்லா சிற்றரசர் பேரரசர்களுக்கும் தூது விட்டாரு, அறிக்கை விட்டாரு தன்னுடைய மகளுடைய சுயம்வர ஏற்பாடை பற்றி. இந்த அறிக்கை கோசல நாட்டுக்கும் போச்சு. அஜா மன்னருடைய தந்தையான ரகுவுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது. அஜா மன்னரை கூப்பிட்டு அவருடைய தந்தையான ரகு சொல்றாரு, அஜா விதர்ப நாட்டினுடைய இளவரசியான இந்துமதிக்கு சுயம்வர ஏற்பாடு செய்யறாங்க, அதற்கான அழைப்பு நமக்கு வந்திருக்கு, நீ கண்டிப்பா அந்த சுயம்வரத்துல கலந்துக்கணும், இளவரசி இந்துமதிய நீதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட சொன்னாரு. அஜா மன்னருக்குதான் இந்துமதிய ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. இந்த அழைப்ப கேட்கவும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த சுயம்வர நாளுக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாரு. சுயம்வரத்துக்கான நாள் வந்தது. அப்போ அஜா மன்னர் தன்னுடைய தேர் எடுத்துட்டு கிளம்புறாரு. கோசல நாட்டுல இருந்து விதர்ப நாட்டை அடையறதுக்கு நடுல ஒரு பெரிய காடு ஒண்ணு இருக்கும். அதனால அஜா மன்னர் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. போறப்போ பல கனவுகளோட போறாரு. இப்போ நான் தனியா இந்த தேர்ல போறேன், வரப்போ இந்துமதியோட தான் வருவேன், சுயம்வரத்துல கலந்துக்கிறப்போ இந்துமதி எனக்குதான் மாலையிடுவா அப்படின்னு பல பல கனவுகளோட அந்த காட்டுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சோதனை வரும் இல்லையா. அதே மாதிரிதான் கோசல நாட்டினுடைய மன்னரான அஜாவுக்கும் ஒரு சோதனை வந்தது. அஜா மன்னர் முன்னாடி ஒரு பெரிய காட்டு யானை ஒண்ணு ஆக்ரோஷமா நின்னுட்டு இருந்தது. இத பார்க்கவும் அஜா மன்னருக்கு கடும் கோபம். ஏன்னா சுயம்வரத்துக்கு நேரம் ஆகுது, இந்த காட்டு யானை இப்படி வழி மறைச்சிட்டு இருக்கு, இத கடந்து நான் சீக்கிரமா போனாதான சுயம்வரத்துல கலந்துகிட்டு இந்துமதிய திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு பதட்டத்துல இருந்தாரு. ஆனா அந்த காட்டு யானை கொஞ்சம் கூட வழிவிட தயாராவே இல்ல. கடும் கோபத்துக்கு ஆளான அஜா மன்னர் தான் கிட்ட இருந்த ஒரு அம்பை எடுத்து அந்த காட்டு யானை மேல எய்திட்டார். அடுத்த நொடி அந்த காட்டு யானை ஒரு கந்தர்வனா மாறிடுச்சு. மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். என்ன இது, காட்டு யானை மேல அம்பை எய்தின, ஆனா இங்க ஒரு கந்தர்வன் வந்து நிக்கிறான், என்ன நடக்குது தன்னை சுத்தி அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அப்பதான் அந்த கந்தர்வன் சொல்றான், மன்னா நான் தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு கந்தர்வன், ஒரு சாபத்தினால இந்த காட்டுல யானையா அலைஞ்சிட்டு இருந்தேன், உங்களுடைய அம்பு பட்டதுனால எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி மன்னா அப்படின்னு சொன்னா. இத கேட்டுட்டு அஜா மன்னரும், சரி நீங்க தேவலோகத்துக்கு போங்க, நான் சுயம்வரத்துக்கு கிளம்பணும், எனக்கு நாழிகை ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கந்தர்வன் சொல்றான், மன்னா எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, எனக்கு சாப விமோச்சனமே கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வசியப்படுத்துதல் அப்படின்ற முறையான, ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஹிப்னாட்டிசம் முறைய
அஜா மன்னருக்கு அந்த கந்தர்வன் கத்து கொடுத்தான். இந்த ஹிப்னோட்டிசம் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க தமிழ் திரைப்படங்கள்ல ஒன்றான ஏழாம் அறிவு படத்தை பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சீன நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவிற்கு வந்து அவருடைய ஹிப்னோட்டிசம் முறை, அதாவது தன்னுடைய கண் பார்வையிலேயே தன்னை சுற்றி இருக்கிறவங்கள கட்டுப்படுத்திடுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. இந்த முறைதான் ஹிப்னோட்டிசம். இததான் அந்த கந்தர்வன் அஜா மன்னருக்கு கற்றுக் கொடுத்துட்டு தேவலோகத்துக்கு போயிருவான். அதுக்கப்புறம் என்ன, அஜா மன்னர் ரொம்ப சந்தோஷமா விதர்ப்ப நாட்டுக்கு போனாரு. சுயம்வர மண்டபத்துக்குள்ளயும் நுழைஞ்சிட்டாரு. அந்த சுயம்வர மண்டபத்துல அவ்வளோ நாட்டு மன்னர்கள் கலந்துகிட்டாங்க. அத்தனை நாட்டு மன்னர்களுக்கும் அவ்வளோ பெருமையும் சிறப்புகளும் இருந்தாலும், இந்த விதர்ப்ப நாட்டினுடைய இளவரசியான இந்துமதிய திருமணம் செஞ்சுக்கிறதுல அத்தனை பேருக்கும் அதிகமான ஆர்வம் இருந்தது. இந்த நேரத்துலதான் இளவரசி இந்துமதி சுயம்வர மண்டபத்துக்குள்ள நுழையறாங்க. மனக்கோலத்துல இருக்காங்க, அவ்வளவு நகைகள் அணிஞ்சிருக்காங்க. கையில மாலையோட அந்த சுயம்வர மண்டபத்துக்குள்ள நுழையும் போது அத்தனை பேரும் இந்துமதிய ரொம்ப ஆவலோட பாக்குறாங்க. இந்துமதி பக்கத்துல அவங்களுடைய தோழி இருந்தாங்க. அவங்கதான் ஒவ்வொரு மன்னருடைய பெருமைகளையும் புகழ் பத்தியும் வீரத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு மன்னருடைய புகழை பத்தி சொல்லிட்டே வராங்க. இந்துமதி ஒவ்வொருத்தவங்களையா நிராகரிச்சுட்டே வராங்க. அவங்க நிராகரிச்ச மன்னர்கள் எல்லாரும் இருந்த இடம் அப்படியே வெளிரி போச்சு. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இளவரசி இந்துமதி அஜா மன்னர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. தான் முன்னாடி இருக்கிறது அஜா மன்னர் தான் அப்படின்னு தெரியவும் இந்துமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். அஜா மன்னரும் இந்த தருணத்துக்காக தானே காத்துட்டு இருந்தாரு. ரொம்ப ஆவலோடையும் சந்தோஷமாவும் இந்துமதிய பாத்துட்டே இருந்தாரு. இந்துமதியுடைய தோழி அஜா மன்னருடைய பெருமைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அஜா மன்னருடைய கழுத்துல இந்துமதி மாலையிட்டாங்க. இத பார்த்த மற்ற மன்னர்களுக்கு பொறாமையும் கோபமும் ஆதங்கமும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்துமதிய அஜா மன்னர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. விதர்ப்ப நாட்டுல இருந்து இந்துமதிய கூட்டிட்டு தன்னுடைய தேர்ல அஜா மன்னர் காட்டு வழியா கோசல நாட்டுக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமா அந்த காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஆனா சுயம்வர மண்டபத்துல இந்துமதி நிராகரிச்ச மன்னர்கள் எல்லாம் சில பேர் கோபத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த மன்னர்கள் எல்லாரும் அஜா மன்னருடைய தேரை அப்படியே அந்த காட்டுல சூழ்ந்துட்டாங்க. இப்போ நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், அஜா மன்னர் மட்டும்தான் இருக்காரு, ஆனா சுத்தி அத்தனை நாட்டு மன்னர்கள் நிக்கிறாங்க. இவர் தனியாளா எப்படி அத்தனை பேரையும் தாக்கிட்டு இந்துமதிய கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இந்த சமயத்துலதான் அந்த கந்தர்வன் கத்து கொடுத்த வசிய முறையான ஹிப்னோட்டிசம் அஜா மன்னர் பயன்படுத்தினாரு. சூழ்ந்திருந்த அத்தனை மன்னர்களும் ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சு போனாங்க. கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அஜா மன்னர் இந்துமதிய கூட்டிட்டு கோசல நாட்டுக்கு போயிட்டாரு. கோசல நாட்டினுடைய அரண்மனைக்குள்ள நுழையவும் அந்த தம்பதிகளை பார்த்த அஜா மன்னருடைய தந்தையான ரகுவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா அந்த தம்பதியினரை வரவேற்றாரு. அதுக்கப்புறம் என்னங்க, கோசல நாட்டினுடைய பட்டத்து ராணி ஆனாங்க இந்துமதி. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுடைய காதல் வாழ்க்கையின் அடையாளமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் தசரதன். அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வளர்க்கறாங்க. கிட்டத்தட்ட பிறந்த 8 மாதங்கள் ஆகுது. அந்த சமயத்துல ராணி இந்துமதியும் அஜா மன்னரும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்துக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் போறாங்க. ராணி இந்துமதி அஜா மன்னருடைய மடியில படுத்திருந்தாங்க. ரொம்ப நேரம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையே ஒரு நொடியில தழுகில மாற போகுதுன்னு. இதுவரைக்கும் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. பாவம், அது கூட தெரியாம இருந்தாங்க. வாங்க அந்த சோதனை என்னன்னு பாக்கலாம். நாரதருடைய மாலையில இருந்த தேவலோக மலர் ஒண்ணு அந்த மாலையில இருந்து அவிழ்ந்து விழுகுது. அந்த மலர் நேரா பூலோகம் நோக்கி வருது. வந்த மலர் எங்க போய் விழுந்துச்சு தெரியுமா? ஆமாங்க, அந்த காட்டுல இருக்கிற நந்தவனத்துக்கு நடுவுல அமர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய இதயத்தை பரிமாறி மொத்த உலகத்தையும் மறந்து அன்புல தத்தளிச்சுட்டு இருந்த நம்ம ஜோடியான அஜா இந்துமதி தம்பதியை நோக்கி வந்தது. வந்த அந்த மலர் ஒரு நொடியில நேரா இந்துமதியோடைய இதயத்துல போய் விழுந்தது. அந்த மலர் விழுந்த அடுத்த நொடி இந்துமதியோடைய கண்கள் மூடுது. சும்மா இல்லங்க, நிரந்தரமா கண்கள் மூடிருச்சு. இந்துமதியோடைய உடல் அப்படியே அசைவற்று போயிருச்சு. ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். இந்துமதி தன்னுடைய ஆசை நாயகனான அஜாவை விட்டு இந்த பூலோகத்தை விட்டு விடை பெற்றுட்டாங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப அஜா மன்னருடைய மனசு எப்படி இருக்கும்? கண்கள் கலங்குது, இதயம் விட்டு விட்டு துடிக்குது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. இந்துமதி எழுந்திரி எழுந்திரின்னு கதர்றாரு, ஆனா இந்துமதி எழுந்திருக்கவே இல்லை. இப்போ அவருக்கு புரியுது, இந்துமதி தன்னை விட்டு நிரந்தரமா போயிட்டா இனி தங்கிட்ட எப்பவுமே வரமாட்டா அப்படின்னு உணர்ந்தாரு. அந்த காட்டுக்கே கேக்குற மாதிரி கத்தி அழுகிறாரு. அவரோட அந்த அழுகை புலம்பல் சத்தம் காட்டுக்கே எதிரொலிக்குது. காட்டுல இருந்த மரம் செடி கொடி பறவை விலங்குன்னு அத்தனை உயிரினங்களும் அவரோட கதறல்ல இருந்த வழிய புரிஞ்சுக்க முடிஞ்சது. இததான் ரவிவர்மா தன்னோட ஓவியத்துல அஜா புலம்பலையும் அவர் மடியில இந்துமதி இறந்து கிடக்கிறதையும் தத்ரூபமா தன்னுடைய ஓவியத்துல காட்டியிருப்பாரு. இதுக்கு மேலயும் அவருடைய அழுகையும் புலம்பலும் சத்தமும் பூலோகத்தையும் தாண்டி வானுலகத்துல போயிட்டு இருந்த நாரதர் காதலியும் விழுகுது. நாரதர் மனம் ஒரு நிமிஷம் இலகி போயிருது. நாரதர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அஜா மன்னர் முன்னாடி வந்து நிக்கிறாரு ஆறுதல் சொல்றதுக்காக. நாரதர் கிட்ட கேக்குறாரு மன்னர், நாரதா, என்னுடைய மனைவியான இந்துமதிக்கு ஏன் இந்த நிலைமை? இவளை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க, என்னால என்ன முடியுதோ அது எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு அழுதாரு. நாரதர் சொல்றாரு, மன்னா, மனிதனா பிறந்துட்டா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். இந்துமதி பூலோகத்துல பிறந்தாங்க, இப்போ அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு. இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுதான், கண்டிப்பா இத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நாரதர் சொன்னாரு. நாரதர் சொன்ன எதையுமே அஜா மன்னரால ஏத்துக்க முடியல. நாரதா, நீங்க சொல்ற மாதிரி பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா இந்துமதி மேல ஒரு மலர் தானே விழுந்தது, மலர் விழுந்து இப்படி இறந்து போகலாமா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஆதங்கமா அழுதுகிட்டே கேக்குறாரு. நாரதர் சொல்றாரு, இதுக்கு பேருதான் விதி, விதிப்படிதான் இந்துமதிக்கு இப்படி ஒரு இறப்பு. இத கேட்கவும் அஜா மன்னர் சொல்றாரு, விதியா, இந்துமதிக்கு என்ன விதி, என்ன நடந்தது அவளுடைய வாழ்க்கையில அப்படின்னு கேட்கவும் நாரதர் சொல்றாரு, இது இந்த ஜென்மத்துடைய பயன் கிடையாது, இந்துமதியுடைய முற்பிறவியின் சாபம் தான் இப்படி ஒரு பிறவி எடுத்து அனுபவிக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அஜா மன்னர் சொல்றாரு, அப்படி என்ன முற்பிறவியில இந்துமதிக்கு நடந்தது, நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கவும் நாரதர் இந்துமதியுடைய முற்பிறவிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டுல திருநபிந்து முனிவர் கடுமையான தவத்துல இருந்தாரு. எப்பவுமே ஒரு முனிவர் கடுமையான தவத்துல இருந்தாரு அப்படின்னா இந்திரனுக்கு பயம் வந்துடும், தன்னுடைய பதவிக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பதறுவாரு. அதனால அந்த கடுமையான தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஏற்பாடு செய்வாரு. திருநபிந்து முனிவருடைய தவத்தை கலைக்கணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச இந்திரன் ஹரிணின்ற அப்சரஸ் பெண்ணை கூப்பிட்டு சொல்றாரு, ஹரிணி, பூலோகத்துல அடர்ந்த காட்டுல திருநபிந்து முனிவர் கடுமையான தவத்துல இருக்கிறாரு, அந்த தவத்தை நீ எப்படியாவது கலைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாரு. தேவலோகத்துடைய தலைவன் இப்படி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு அப்புறமா அப்சரஸ் பெண்ணான ஹரிணியால என்ன செய்ய முடியும், அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பூலோகத்துக்கு வந்தாங்க ஹரிணி. அடர்ந்த காட்டுல கடுமையான தவம் செஞ்சிட்டு இருந்தாரு திருநபந்து முனிவர். ஹரிணி முதல்ல அவர் மேல சில மலர்களை தூவினாங்க, அவருடைய தவம் களையல. அதுக்கப்புறமா பாட்டு பாடினாங்க, அப்பையும் அவருடைய தவம் களையல. அதுக்கப்புறமா நடனம் ஆடினாங்க. இப்படியே அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கும் அவரை திசை திருப்புறதுக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க இந்த அப்சரஸ் பெண்ணான ஹரிணி. கொஞ்ச நேரத்திலேயே திருநபிந்து முனிவர் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை விழித்து பாக்குறாரு. அவரால உணர முடியுது, இந்த தேவலோக அப்சரஸ் பெண்ணான ஹரிணி இந்திரனால அனுப்பப்பட்டவ அப்படின்றத உணர்ந்தாரு. அவருடைய தவம் கலைஞ்சிருச்சு, அதனால கடும் கோபத்துக்கு ஆளான திருநபிந்து முனிவர் ஹரிணிய பார்த்து சொல்றாரு, என்னுடைய தவத்தை களைச்ச உனக்கு பூலோகத்துல மரணம் சம்பவிக்கிற ஒரு பெண்ணா பிறக்கணும் அப்படின்னு நான் சாபம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இந்த சாபத்தை கேட்கவும் ஹரிணிக்கு பேரதிர்ச்சி. முனிவரே, நான் தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்சரஸ் பெண், இந்திரனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இங்க வந்தேன், அவருடைய வார்த்தையை என்னால மீற முடியாது, இதுல என்னுடைய தவறு எதுவுமே கிடையாது அப்படின்னு அழுதாங்க. எனக்கு ஏதாவது சாப விமோசனம் கொடுங்களே அப்படின்னு கதர்னாங்க. இப்போ முனிவருடைய மனசு கொஞ்சம் இலகுச்சு. ஹரிணி கிட்ட சொல்றாங்க, பெண்ணே, நீ பூலோகத்துல ஒரு பெண்ணா பிறப்ப, ஆனா தேவலோகத்துல இருக்கக்கூடிய மலர் எப்போ மேல வந்து விழுகுதோ உனக்கு உடனே மரணம் நிகழும், அதுக்கப்புறமா மறுபடியும் நீ தேவலோகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சாப விமோசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஹரிணி பூலோகத்துல
விதர்ப்ப நாட்டினுடைய இளவரசியா இந்துமதியா பிறப்பெடுத்தாங்க அப்படின்னு நாரதர் அஜா மன்னர் கிட்ட இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையை கேட்டும் அஜா மன்னருடைய மனம் ஆறுதல் அடையல. என் மனைவி இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், என்னுடைய இதயம் அவகிட்டதான் இருக்கு, அவ போனதுக்கு அப்புறம் இனி எனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு முடிவு செஞ்சு தன் மனைவிக்கு தேவையான அத்தனை இறுதி சடங்குகளையும் செஞ்சு கங்கை சரையு நதி இணையக்கூடிய சங்கமத்துல குதிச்சு தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு அஜா மன்னர். பாத்தீங்களா, யாருக்குமே நேரக்கூடாத ஒரு துயரம் அஜா மன்னருக்கு நடந்திருக்கு. அவரை நினைச்சு பாத்திருப்பாரா அந்த ஒரு நொடி அவர் வாழ்க்கையே மாத்தும்னு. தம் மனைவியான இந்துமதி போன ஜென்மத்துல பண்ண தவறுக்காக இந்த ஜென்மத்துல அந்த பாவத்துக்கான தண்டனைய கொடுக்க விதி எந்த ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கு பாத்தீங்களா? ஹரிணின்ற தேவலோகப்பெண் இந்திரன் முனிவரோட தவத்தை கலைக்கணும்னு சொன்னப்போ ஏதாவது மறுத்திருந்தா அந்த சமயத்துல ஏதாவது ஒரு சின்ன தண்டனையோட போயிருக்கும். அவரு பேச்சு கேட்டு மனசுக்கு விரோதமா ஒரு செயலை செஞ்சதாலதான் ஹரிணிக்கு இந்துமதியா பிறப்பு கிடைச்சது. அதையும் சரியா வாழ முடியாம போயிருச்சு. அதனால நம்ம எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் முதல்ல நம்ம மனசுக்கு சரின்னு படலனா அந்த நொடியிலேயே நிராகரிச்சிடணும். இல்லனா அதற்கான பாவ பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். சங்ககால காதல் கதைகள்ல அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இப்படி பல காதல் கதைகள் கேட்டிருப்போம். ஆனா அஜா இந்துமதி பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. காதலுக்காக உயிரை மாச்சுக்கிட்ட இந்த ஜோடியும் ரொம்பவே சிறப்பு மிக்கவங்க தான். சரி, இந்துமதி பாவம் பண்ணாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனா எந்த ஒரு பாவமும் பண்ணாத அஜா மன்னருக்கு ஏன் இந்த நிலைமைன்ற கேள்வியுடன் முடிவடைகிறது. ஒரு நிமிஷம், அப்போ நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், இவங்களுக்கு பிறந்த தசரதன் எப்படி வளர்ந்தாரு அப்படின்ற கேள்விக்கான பதில வேறொரு காணொளியில பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனல்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொளிகள் பல நல்ல கருத்துக்களோட பதிவேற்றம் செய்யப்பட்டு வருது. அது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்து உங்களுடைய சுற்று வட்டாரங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காணொளிகளை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வார வாரம் ராமாயண மகாபாரத காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது சில காணொளிகள் நீங்க பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா போய் பாருங்க. நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் தவறாம உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.